ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சேஃபாக பத்திரமா இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோங்க, வஞ்சிர தலைமீன் குழம்பு தான். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இல்லையா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு, எல்லாருக்கும் ரொம்ப அந்த குழம்பு வந்து பிடிக்கும். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழை மீன் ஹெல்ப் பண்ண போகுது. நேற்று சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாப்பா தான் வந்து ஹெல்ப் பண்ண போறா, ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க போறாங்க. ஹெல்ப் பண்ணுறியா அடி தங்கம்? ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறியா? வெரி குட். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1.5 கிலோ மீன்ன்றதுனால நான் வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய் அளவுக்கு விட்டுக்கிறேன். தாராளமாகவே விட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்படி வதக்கி விடுங்க. சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸோட நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அந்த சமையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஏனோ தானே நம்ம வந்து சமைக்கிறதே வந்து ஒரு பரபரப்பாக சமைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸோட அந்த மாதிரி சமைச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக வந்து வந்துடும். இது அப்படி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து தக்காளி வந்து வேக விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சக்தி மசாலா 1 பேக்கெட் அப்படியே வந்து போட்டுடலாம். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போது இது வந்து மசாலா சேர்த்தாச்சு. அடுத்தது வீட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. மசாலா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா ஓரமாக வருது. நல்லா வந்து ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். புளி தண்ணி வந்து முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் நார்மலாக ஒரு வெதவெதப்பான தண்ணியில் வந்து போட்டிங்க அப்படின்னா புளி வந்து சீக்கிரம் வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம விட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த மஞ்சத்தூள் வாசனை, மசாலா வாசனை எல்லாமே போகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணும்போது பார்த்து கவனமா பண்ணுங்க. ஆவி பறக்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுண்டுடுச்சு. எனக்கு கேமராலே தெரியாது போலயே அந்த மாதிரி வந்து கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா கொதி அடங்கட்டும். கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியறதுக்காக சிம்ல வைக்கிறேன். ஓகே சூப்பர். நம்மளோட அட்டகாசமான மீன் குழம்புக்கு ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம் பார்த்தோன்னா, எடுத்து வச்ச அந்த மீனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து சுட சுட நல்லா திக்கா புளிப்பா கொஞ்சம் காரமா ஒரு அசத்தலான வஞ்சிர தலை மீன் குழம்பு தான் சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சுக்கலாம் ஃப்ளேமை. கட்டியா இருந்துச்சு, கொஞ்சமா தண்ணி விடும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணி விடுவது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து வேக விட்டுடலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரட்டிட்டு கலரி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. வேற லெவல் உண்மையாலுமே, செம்ம டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் போட்டாச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான வஞ்சிர மீன் தலை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நடுவில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடி பிடிச்சிரும் இல்லையா, அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சமா மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஹையா வேணாம், மீன் நல்லா வேகட்டும். பாத்தீங்களா திக்கா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மீன்ல இருந்த தண்ணிலாம் கொஞ்சம் விடவோ, கொஞ்சம் தண்ணி வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே சுண்டிட்டோம் நமக்கு. இது கொதிச்சு நம்ம கரெக்டா இறக்கும் போது நமக்கு கரெக்டான பதத்துல இருக்கும். வீட்டுக்காருக்கு இப்பயே வந்து சாப்பிடணும்னு தோணிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுருக்காரு. ஓகே மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம்ப்பா. அவ்வளவுதான், நம்ம வந்து ஓபன் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வருது, தெரியவே இல்லல்ல அவ்வளவு அனல் அடிக்குது. செம்ம செம்ம. ஓகே மீன் குழம்பு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவி போட்டு அழகாக இறக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காம நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ பாருங்க பொடி பண்ணி வச்சிருந்த மிளகு பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். செம டேஸ்டாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் இதில் வந்து டேஸ்டே, அந்த சீரகம் மிளகோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க, கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு தலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதில் வந்து கொதிக்க விட்டால் போதும். மீன்லாம் நல்லா வெந்திருக்கா பார்க்கலாம். பார்த்தீங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வளவளன்னு வரணும். ரொம்ப சூடாக இருக்கு, ஸோ அதனால் நான் அந்த ஸ்டிக் வச்சுக்கிறேன். இது வந்து கண்ணு பீஸ்ன்னு நினைக்கிறேன், வேற எடுக்கலாம் நம்ம. ஓகே இந்த பீஸ், ஓகே இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகே நமக்கு சூப்பரான வஞ்சிரம் மீன் தலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, போதும். இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வஞ்சிரம் மீன் தலைக்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நாள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.